நமக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்கள் பட்டாசை பற்ற வச்சுட்டு பாக்கெட்டில் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம பீஸ் பீஸ் ஆகிடுவோம். அது மாதிரி தான் கோவம் வந்துச்சுன்னா கொட்டிடணும், கோபத்தோடு பிடிச்சிட்டு சண்டை போடணுமா, இல்லை வந்தால் வந்துட்டு போட்டு அதுக்கு நம்ம பொறுப்புலன்னு சொல்லி பொறுப்புட்டு இருக்கணுமா? இருக்கிறதுலேயே மோசமானது என்னென்னு கேட்டீங்கன்னா காட்ட முடியாத கோபம் தான். நமக்கு வந்து கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆனால் காட்டக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? பட்டாசை பற்ற வச்சுட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி. நீங்கள் வெளியே தூக்கி போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் பட்டாசை பற்ற வச்சுட்டு பாக்கெட்டில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நம்ம பீஸ் பீஸ் ஆகிடுவோம். அது மாதிரி தான் கோவம் வந்துச்சுன்னா கொட்டிடணும், யார் மேலே கோவம் வந்துச்சு அவங்ககிட்ட கொட்டிடணும். கொட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன ஆகிடுவீங்க? உள்ளுக்குள்ளேயே புழுங்கி 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 நம்ம உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இப்போ கோபம் வந்து வரலாமா வேணாமான்னு கேட்கலாம், நம்ம ஏங்க குன்றோம்? அவங்க நம்ம எதிரால் பண்ணக்கூடிய வேலை நம்மளை கோபத்தை பட்டு உண்டாக்குது. நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களாம் இருந்தால் என்ன பண்ணலாம்? தாராளமாக கோபப்பட்டு திட்டிடலாம், அவனை கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம கோபத்துக்கான காரணமானவர் வந்து ஒரு மேலதிகாரியாவோ இல்லை நம்ம சண்டையே போட முடியாத ஒரு போலீஸ்காரராக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், அதிகாரியாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கோபப்பட்டால் நமக்காக ஆபத்துன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? கோபம் குப்பளிச்சிட்டு வரும், ஆனால் காட்ட முடியாது. இதே தான் பட்டாசை பற்ற வச்சு பாக்கெட்டில் போட்ட கதை தான். அப்போ பாதிப்பு நமக்கு தான். இப்போ என்ன தான் பண்ணுறது? இதுக்கு என்ன தான் தீர்வு? இது ரெண்டு இருக்குங்க கோபத்தில். ஒன்று கோபம் பட்டதை பிடிச்சிக்கிட்டு போராடுறதுன்னு ஒன்று இருக்குது, கோபத்தை விட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரி, பிடிச்சிட்டு போராடுறத நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எந்த கோபம் வந்தாலும் காட்ட முடிஞ்சால் காட்டிடுறோம், காட்ட முடியலன்னா நமக்குள்ளே வச்சு புழுங்கி நம்மளை வின் பண்ணிடுறோம். இது வந்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கோபம். விடக்கூடிய கோபம்னா என்ன அர்த்தம்? இந்த கோபங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு எதிரால் செய்யக்கூடிய வேலை நமக்கு பிடிக்காதான் இருக்கலாம், நமக்கு எதிரானதாக இருக்கலாம், நம்ம பல தடவை சொல்லியும் கேட்காதான் இருக்கலாம். உடனே அவங்க செயல் வந்து கோபத்தை வந்து உண்டாக்கிடுது. நம்ம கொண்டுல தானாக வருது. இந்த கோபத்துக்கான கர்த்தா நம்ம கிடையாது, தானாக தான் வருது. எதுவுமே நம்ம கட்டுப்பாடு, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கோபம் வரல. ஸோ நம்ம விருப்பத்துக்கு மாறாக நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய கோபம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் அதுக்கு கோபத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கலைன்னா அங்கே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிதானங்கிறது வந்துடும். இந்த நிதானம் வந்து என்ன ஆகுன்னு கேட்டால் செயல் ரீதியாக நீங்கள் சரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ காட்ட முடியாத இடத்துல நாம் வந்து அந்த கோபத்துலேருந்து விடுபட்டு இப்போ என்ன செய்யணும், எது செய்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருவோம். நாம் அந்த நிதானம் எப்போ வரும் அப்படின்னா இதை புரிஞ்சிக்கிட்டால் வந்துடும். கோபத்துக்கான கர்த்தா நாம் இல்லை, நம்ம உருவாக்கலை, அது நம்ம கட்டுப்பாட்லேயும் இல்லை, இது இப்படி தான் வரும் அப்படி, இதுக்கு நம்ம பொறுப்பெடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல ஒரு நிதானம் வரும். இந்த நிதானம் வந்து நம்ம செயலை வந்து சரியான செயலை செய்ய வைக்கும். கோபம் கூட ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கான தூண்டுகோலாக அமையும். அதனால் நாம் அது எப்படி பார்க்கணுங்கிறத பொறுத்து இருக்குது. கோபத்தோட சண்டை பிடிச்சிட்டு சண்டை போடணுமா, இல்லை வந்தால் வந்துட்டு போட்டு அதுக்கு நம்ம பொறுப்புலன்னு சொல்லி பொறுப்பட்டு இருக்கணுமா? கோபத்தை பொறுத்தவரையிலும் நம்ம பொறுப்பட்டு இருந்தோம்னா செயலில் பொறுப்போடு செயல்பட முடியும் நம்மளால். அதனால் கோபத்துலேருந்து விடுபட்டுருக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்குங்க. அதை தான் நம்ம ஞான முகாமில் சொல்லித்தரோம், அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.